வெல்கம் டு தமிழக சமையல். விரிஞ்சு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் நெய், பட்டை 1-2, 2 பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 வெங்காயம், 4 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 1/2 மூடி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெஜிடேபிள் பிரிஞ்சு செய்கிறதுக்கான காய்கறிங்க எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு தேவையான அளவு, கெட்டி தேயிறு தேவையான அளவு, 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், 1 கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி எடுத்துங்க. இப்போ எப்படி பிரிஞ்சு செய்கிறதுன்றதை பார்க்குறேன். இப்போ பெரிய அலுமினிய டப்பரா பெருசு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம். கேஸை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்குவோம். எண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சிஎச் சிறுத்தியில் வச்சுங்க. இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. அது உருவட்டும். நெய் எண்ணெயோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி ஏலை சேர்த்துக்கும். அது கூடவே அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். கலரி விடுவோம். பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினாதான் பிரிஞ்சி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பொறுமையாகவே திருத்தியில் வச்சு வதங்குங்க. நல்லா பொன்னிறமாக வறுபட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விடுவோம். வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, மசிஞ்சிச்சு. இப்போ அதை கூட நறுக்கி வச்சா கீறி வச்சா பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். நாலு நல்லா கலருவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கலரி விடுவோம். வதக்குவோம். திருத்தியிலேயே வச்சு செய்யுங்க. இல்லைன்னா அந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு வந்து அடிபிடிக்கும். திருத்தியிலேயே வச்சு கலர்றப்ப நல்லா எல்லாத்தோட மிக்ஸப் ஆகி மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். அது கூடவே 1 கைப்பிடி புதினாவையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இது கூட 2 கரண்டி தயிர், கெட்டி தயிராக சேர்த்துங்க. என்கிட்ட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, அதனால் நான் 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரி விடுங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. இப்போ நல்லா கலரி விடுவோம். நல்லா எண்ணெயில் மிக்ஸப் ஆகிட்டு
நல்லா அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் புதினா இதெல்லாம் நல்லா மிக்ஸப் ஆனால் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சே செய்யுங்க. இப்போ காய்கறியை சேர்த்துக்குவோம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு நான் சேர்க்குறேன். பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் சேர்த்துங்க, எல்லாம் மீல் மேக்கரு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சேர்த்துங்க, நல்லா டேஸ்ட் இருக்கும். என்கிட்ட இந்த மூணு காய்கறி தான் இருந்தது, அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த காய்கறிங்க பிரிஞ்சிக்கான தேவையான உப்பு நான் கல் உப்பு போடுறேன். உங்கள்கிட்ட சால்ட் இருந்தால் நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க. நான் வந்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரி விடுவோம் கொஞ்சம் நேரம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு நல்லா வேக விடுவோம். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துங்க. மூடியை போட்டு மூடுறேன். இப்போ அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரி விடுவோம். இப்போ இந்த அரிசியை போடுறதுக்கான தேவையான வேகிறதுக்கான தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ அரிசி மூணு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருக்கிறேன். 6 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலரி கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு வேக விடுவோம். இப்போ அயில வச்சுக்குவோம் ஒரு 5 நிமிஷம். தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா பொதி விடுவோம். இப்போ காய்கறி வெந்துருக்கோம். வெந்துருச்சான்ட்டு பார்ப்போம். காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போயே நீங்கள் உப்பு காரத்தை செக் பண்ணிங்க. உப்பும் காரமும் ஒவ்வொரு கல் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அரிசி சேர்க்குறப்ப அந்த அரிசிக்கு சாதம் கரெக்டாக இருக்கும், இல்லைனா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போயே உப்பு காரம் சேர்க்குறதுனா சேர்த்துருங்க. சாதம் அரிசி சேர்த்த பிறகு சேர்த்தா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போயே சேர்த்துருங்க உப்பு காரம் கம்மியாக இருந்தால். கொஞ்சம் உரப்பாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் உப்பு தன்மை கூட இருக்கிற மாதிரியும் பார்த்துங்க. இப்போ அரிசியை போட போகிறோம். நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி எதுவும் உடையாமல் மெல்லமாக அப்படியே மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விடும். இல்லை அரிசி உடையும். உடையாமல் மெல்லமாக பதமாக இப்படி கரண்டியை கிராஸில் வச்சு இப்படி கிண்டுங்க. அரிசியை கிண்டி விட்டாச்சு. இப்போ நல்லா அரிசி இந்த மசாலா தண்ணி பிரிஞ்சு இதோட நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம டம் போட்டுக்குவோம். இப்போ நான் நல்லா மூடி வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அரிசி லெவலும் தண்ணி லெவலும் ஒரே லெவலாக வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்குவோம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் புதினா ஊற்றிக்குவோம். தட்டை மோட்டு மூடி டம் போட்டுருவோம். அதுக்கு மேலே வெயிட்டாக எதனாச்சும் ஒரு பாத்திரத்தை வச்சுங்க. ஒரு 5-10 நிமிஷம் சிம்லியாக இருக்கட்டும். இப்போ வெந்திருக்கா பார்ப்போம். விரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு. தண்ணி இல்லாமல் இருக்கா பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பொல பொல பொலன்ட்டு இருக்குது, குழையாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது.
அப்படியே இப்போ பிரிஞ்சு ரெடி ஆச்சு. சூப்பரான பிரிஞ்சு போல போல போலன்ட்டு எப்படி இருக்குது பாருங்க, பார்க்குறப்பே அருமையாக இருக்கு. இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூனு நெய்யை ஊற்றி தட்டை மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணுற வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. சுவையான பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. எப்படி பல பல பலன்ட்டு சூப்பராக சூடாக இருக்கு பாருங்க. இப்போ பரிமாறிடலாம், எப்படி இருக்கு பார்க்கலாம். சுவையான வெஜிடேபிள் பிரிஞ்சு ரெடி. கூடவே கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய பச்சடி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தமிழக சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்கு உடனே வரும். நன்றி.